வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணங்க என்னடா இது கீழே விழுந்த கிராம்போன் பிளேட் அட்டமா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதா வச்சுக்கோ, அடுத்தாப்புல பூ காரணத்தை சொல்லுங்க. சரிங்க, நான் பட்டணம் போறேன், வர்றதுக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் எல்லாம் முடிச்சு வை. சரிதான், எவ்வளவு தொகை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? என் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. இருக்கேடா தான தர்ம கணக்கு, அதான் பெரியமாதிரி பார்க்கவே மாட்டாரே. எனது கோவில் கட்ட, குளம் வெட்ட, அன்னதானம் அப்படி இப்படி எழுதி தள்ளேடா. மூளைக்கு எல்லையே இல்ல. மாமா வீடு இருங்க. என்னது எங்க மாமா வீடு? தர்மலிங்கம் பிள்ளை வீடுங்க. இந்த கஞ்ச வீடா? அதோ பெரிய வீடு தெரியுது. அந்த வீடு எந்த பெரிய வீடு? வாசல்ல கோலம் போட்டிருக்க. யார் யா நீ வாசல்ல கோலம் போடாம இந்த ஓட்டலியா போடுவான்? புரிஞ்ச பையன் நடந்தா ஏத்திடுறான்னு தெரியும், அதனாலதான் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டான். அம்மா வீட்டுக்குள்ள வரும்போதே ஊர்ல குளிச்சுட்டு வரதுக்கு என்ன கண்ணு தெரிஞ்சது? வந்தது வராதமா கவோதி என் பேர்ல மோதிட்டு சோவரும். இல்ல இப்பதான் கருணை பிறந்ததான்னு கேட்டேன். என்னைக்கு கௌரி கடத்துற தாரிய கட்டினேனோ அன்னைக்கே கருணை பிறந்துருச்சு. என் உடம்பத்தான் எங்க அப்பா வீட்டுல வச்சிருந்தே தவிர என் உயிர் பூரா இந்த வீட்டுலதான் வச்சிருந்து. எலெக்ஷனுக்கு பிறந்த பயப்பு வனவாசத்துல அதேதான் கையேந்தி ஓட்டு கேட்டேன். சக்கரவர்த்தி மகன் ஸ்ரீ டி ராமச்சந்திரமூர்த்தி அவர்கள் சீதா சீதான்னு கத்துறது போல இந்த சங்கரன் கௌரி கௌரி. ஐயோ 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 ஐயோ, ரெண்டு பிளேட்டை உடச்சு விட்டு பாய வேற போட்டு போத்துறானே. ஓப்படி நீத்தணும் இல்லண்ணா. என்னங்க பிளேட் போனா போகுதுங்க? மகப்புல கால பட்டுட்டானு பாருங்க. படவே இல்லையே, பட்டாத்தான் நிம்மதியா இருப்பனே. உடஞ்ச பிளேட்டை பொறுக்காட்டி என்ன பொறுக்கி? பிளேட்டையா பொறுக்கறேன்? ஓப்படிய பொறுக்கறேன்டா. ஆமா, இப்படி ஒவ்வொன்னா உடைக்கிறதுக்கு ஏன் வீடுதான் கிடைச்சதா? வேற வீடு கிடைச்சது, பிளேட் கிடைக்கல. ஐயோ, நான் தெரியாம கேக்குறேன். சரி, என்ன கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். கேக்குறேன்டா. உனக்கு சீதன பணம் குடுக்கலன்னா உங்க அப்ப உன்னை இங்க அனுப்ப மாட்டேன்னு சொன்னானே. எப்படி வந்த? ட்ரெயின் ஏறி வந்த. அப்ப கிடக்கா அப்ப மொத்த அப்பனா வாச்சம் ஒருத்தருக்கு அறிவே கிடையாது. 50 வயசு தாண்டி விட்டா சாகனம், தப்பிச்சுட்டு கொன்னும். அதுக்கு மீறி உயிரோடு இருந்தா பிள்ளைங்க நல்லா வாழட்டுமேன்னு சைலண்டா இருக்கணும். ரெண்டும் கிடையாது. இன்பமா வாட வேண்டிய தம்பதிகளை இடையில விரிச்சு. இலை இலை நிறுத்த, பழையபடி எலெக்ஷன் பேச்சு மாதிரி. ஆமா, இனிமே உங்க அப்ப என்கிட்ட சீதன பணம் கேட்க மாட்டான்ல? மாட்டான். சரியான பாடம் கத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, என்ன அங்க பாடத்தை கத்து கொடுத்து முடிச்சுட்டேன். இங்க இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். ஆமா, இங்க எத்தனை நாள் தங்க போற? எப்ப ஊருக்கு போக போறேன்? வீடா லட்சணமா தெரியலையுமா? ஹோட்டல் வச்சு நடத்துற மாதிரி இருக்குது. 2 ராத்திரி தங்க போறேன். என்ன, 2 நாள் தானா? 2 நாள் இல்ல, 2 ராத்திரி. சிவராத்திரியிலிருந்து நவராத்திரி வரைக்கும். அடேங்கப்பா, 9 மாசமா? உன்னை 9 நாள்ல விரட்டி அடிக்கல. என் பேரு தாராளம் தர்மலிங்கம் பிள்ளை.
விஷயம் என்ன மீனா, இன்னைக்கு என்னைக்கும் இல்லாத குதூகலம்? ஒண்ணுமில்லை. ஒண்ணுமில்லாமலா கண்ணும் சிவக்கும், கண்கள் படபடக்கும். என்னை மன்னிக்க வேண்டும் கன்னியரே, அந்த மயக்கத்தின் பொருள் என்ன? அவன் சொன்னது போலே நான் நடந்தேன் அந்த தோல்வியின்.